ரைட், குட் ஆஃப்டர்நூன் பிள்ளையர். நான் முதலே சொன்ன மாதிரி இன்றைக்கு நாங்கள் தரம் 9 பாடங்களை ஆரம்பிப்போம். அது இந்த பாடங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தரம் 9 எங்களுக்கு மொத்தமாக 6 பாடங்கள் இருக்குது. ஒவ்வொரு தவணைக்கும் 2 பாடங்களாக அது பிரிக்கப்பட்டிருக்கும். எனவே நாங்கள் முதலாவது தவணைக்கு 2 பாடங்களை பூர்த்தியாக்கணும். 2 பாடங்களும் மிக இலகுவான பாடங்கள். அதில் ஒன்று கணினியோட தொடர்பானது, அல்லது கணினியில் நாங்கள் செய்முறை ரீதியாக செய்து பார்க்க வேண்டியது 2வது இலக்கு. முதலாவது இலக்கு ஒரு ஒரு அறிமுகம் மாதிரி, அதுக்காக கணினிக்குரிய அறிமுகம் அல்ல, கணினியோட தொடர்பான சில விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்றதாக இருக்கும். இப்போ கணினிக்குரிய அறிமுகம் அல்லது கணினியில் என்னென்ன சாதனங்கள் இருக்கின்ற விடயம் நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கிறோம். அப்படியான விடயங்களும் சிலது வரும், அது தொடர்பாக அதை விட மேலதிகமாகும் சில விடயங்கள் வரும். ரைட், இப்போ நாங்கள் அதிக நேரம் அறிமுகத்துக்கு எடுத்துக்கொள்ள தேவையில்லை. இப்போ எங்களுக்கு முதல் இந்த முதலாவது பாடத்தை நாங்கள் ஆரம்பித்து அதை பூர்த்தியாக்குவோம். அதுக்கு பிறகு 2வது பாடத்தை எடுத்துக்கொள்ளலாம். ரைட், இந்த முதலாவது பாடம் ஒரு கிட்டத்தட்ட எது தொடர்பானதுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு கணினியை கொள்ளணும் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் சில விடயங்களை கருத்தில் எடுத்து தான் கணினியை கொள்ளணும் செய்யணும். இப்போ நீங்கள் போய் வீட்டுக்கு ஒரு கணினி தேவை, வீட்டுக்கு ஒரு கணினி தேவைன்னு சொன்னால் நீங்கள் போன உடனே அந்த கணினியை வாங்கி கொண்டு வரையலாம். சில விடயங்களை நீங்கள் கட்டாயமாக சில விடயங்களை நீங்கள் பரிசீலித்து பார்க்கணும். இந்த விடயங்கள் இதில் இருக்கா ஏன்னென்று சொன்னால், இப்போ உங்களுக்கு சில தேவைகள் இருக்கும், அந்த தேவைகளை பூர்த்தியாகக்கூடிய விடயங்கள் இருக்கா, இப்படி விடயங்கள் நீங்கள் கட்டாயமாக பரிசோதிக்கணும். அதே நேரம் இப்போ நீங்கள் ஒரு கணினியை வாங்கிக்க நீங்கள் பார்க்குற என்னென்ன விடயங்களை நீங்கள் பார்க்கணுமோ அதுவும், இதே வேறு ஒரு நபர் இன்னொரு நபர் என்று உங்களோட ஃப்ரெண்டோ அல்ல வேறு ஒரு நபர் அவர் கொள்ளனவு செய்ய கணினியை அவர் கருத்தில் எடுக்க வேண்டிய விடயங்களும் சில வித்தியாசப்படும். சில விடயங்கள் ஒரே விடயங்களாக இருக்கலாம், சில விடயங்கள் வித்தியாசப்படும். ஆக இந்த பாடத்திலும் பிரதானமாக நாங்கள் படிக்க போகிறது இந்த விடயங்கள் தான். ஒரு கணினியை கொள்ளனவு செய்ய நாங்கள் என்னென்ன விடயங்களை நாங்கள் கருத்தில் எடுக்கணும். ரைட், அதுக்கு முதல் ஆரம்பத்தில் பாருங்க, இந்த பாடங்களுக்கு இந்த பாடத்துக்கு வித்தியாசமா உங்களோட பாட புத்தகத்துல பேரிட்டிருக்கலாம். நான் இதுல கணினி விபர கூற்றுக்கள் என்று பேரிட்டிருக்கேன். இந்த கணினி விபர கூற்று, அதாவது இங்கிலீஷ்ல ஸ்பெசிபிகேஷன் சொல்றது, இந்த விபர கூற்றுண்டா என்னன்றது படிச்சு கொண்டு வைக்க பார்ப்போம். சரி, ரைட், ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரிய வேண்டியது, இப்ப நீங்கள் ஒரு பயனர் என்று ஆரண்டு தெரியணும், அதாவது கம்ப்யூட்டர்ல யூசர் என்றவர் ஆரன்னு சொல்லி. பொதுவா நாங்கள் சிம்பிளா சொல்லி இல்லாம என்ன, கணினியை பயன்படுத்துற அந்த நபர் தான் பயனர். இப்போ நான் என்னுடைய கணினியை பயன்படுத்தி தான் இப்பொழுது இந்த கற்பித்தலை மேற்கொண்டிருக்கேன். ஸோ நான் ஒரு பயனர், நான் ஒரு யூசர். அதே போல் இப்போ நீங்களும் உங்களுடைய கணினியில் இந்த என்னுடைய கற்பித்தலை கேட்டு கொண்டிருக்கிறீங்க இல்லை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா நீங்களும் பயனர் தான். அது கணினியாக இருக்கலாம், இல்லை ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம், இல்லை டேப்லெட்டாக இருக்கலாம், எல்லாம் கணினி தான். கணினிகளின் வகை தான் டேப்லெட்டோ, அல்லது நீங்கள் மேசையில் வச்சு பயன்படுத்துகிற டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரோ, அல்லது ஸ்மார்ட் ஃபோனோ டேப்லெட்டோ, எல்லாமே கணினி தான். ஸோ நீங்களும் யூசர் தான், நானும் யூசர் தான். ரைட், இப்போ யூசரின் வகைகள் இருக்கு. அதுக்கு முதல் இருக்க கவனிங்க, நான் இதில் வழங்கியிருக்கிற உங்களோட புக்கில் இருக்கிற அதே விவரணத்தை தான் நான் தந்திருக்கேன், வித்தியாசமாக தெரியல. கணினியை பயன்படுத்துபவர் பயனர் என பொதுவாக அளிக்கப்படுவர். தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் துறையில் ஒவ்வொரு பயனரும் தனது தனியால் கணினியை பயன்படுத்தும் பணிக்கேற்ப விசேட பெயரினால் அழைக்கப்படுவர். இது கொஞ்சம் முக்கியமானது. என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் எல்லாரும் பயனர் தான். இப்போ நானும் பயனர் தான், நீங்களும் பயனர் தான். இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் கம்ப்யூட்டர் அப்பா வச்சுக்கொண்டிருந்தா அவரும் பயனர் தான். ஆனால் ரைட் கவனிப்போம், ஆனால் நாங்கள் என்ன நோக்கத்துக்காக கணினியை பயன்படுத்துகிறோம்ன்றதை வச்சுக்கொண்டு அந்த பயனர்களுக்கு வித்தியாசமான பெயர்கள் வழங்கப்படும். உதாரணத்துக்கு இப்படி யோசிங்க. இப்போ நான் இந்த கற்பித்தலை மறந்துடுவோம், நான் இந்த கணினியை ஒரு என்ன இந்த டிசைன் சொல்லுவீங்கன்னே, ஃபோட்டோஸ் டிசைன் பண்ணுறது அல்லது கிராஃபிக் டிசைன் பண்ணுறது, இப்படியான டிசைனிங் ஒர்க்குக்காக நான் பாவிக்கிறேன். என்னுடைய தொழில் அதன்னு வச்சுக்கொள்ளுமா, டிசைன் பண்ணி கொடுக்குறது இமேஜஸோ அல்லது வேறு ஏதாவது என்ன வீடியோ எடிட் பண்ணி இப்படி டிசைனிங்கள் செய்து கொடுக்குறேன்டா. இப்போ நான் ஒரு பயனர் தான், ஆனால் நான் செய்கிற அந்த தொழில் அல்லது நான் செய்கிற அந்த பணியை பாருங்க, முழுக்க முழுக்க இந்த டிசைன்ஸோட, கிராஃபிக் டிசைன் அல்லது இமேஜை எடிட் பண்ணுற இதோட சம்மந்தப்பட்டது. ஸோ எனக்கு ஒரு விசேடமான பெயர் வழங்கப்படலாம். அது என்ன பெயர்ன்றது பிரபாகம். அதே போல் இன்னொரு நபர் இருக்கிற வெப்பம். ஸோ அந்த நபர் அவருடைய பணி வந்து, அவரும் கணினியிலான் வேலை செய்கிறார், அவருடைய பணி வந்து இந்த மென்பொருட்களை உருவாக்குறேன்னு வைங்க.
மென்பொருட்களை புதிதாக உருவாக்கி கொடுக்கறது தான் அவற்றைய தொழில் என்று வைப்போம். ஸோ அவரும் பயனர் தான், நானும் பயனர் தான், விளங்க நான் சொல்லப்படல. ஆனால் அவருடைய நோக்கம் வேறு, என்னுடைய நோக்கம் வேறு. என்னுடைய நோக்கம் இந்த கிராஃபிக்ஸ் அதில் டிசைன் பண்ணுற, அவருடைய நோக்கம் மென்பொருட்கள், இப்போ அந்த கேம்ஸ் அல்ல வேறு வேறு மென்பொருட்களை உருவாக்கி வழங்குறது. அவரும் பயனர் தான், ஆனால் அவருடைய அந்த நோக்கம் வித்தியாசப்படுறதால அவருக்கு ஒரு இன்னொரு பெயர் நாங்கள் கொடுக்கலாம். அல்லது இன்னொரு பயனர் இருக்கிறாண்டு வைங்க, அவரும் கணினியோட வேலை செய்து அவர் இந்த இணையதளங்களை உருவாக்கி கொடுக்குறாரு. நாங்கள் போன வகுப்பில் என்ன கிரேட் எயிட்டில் கடைசியில் படித்தோம், இணையதளங்களை வடிவமைச்சு செய்து கொடுக்குறார். அவர் இன்னொரு பயனர், அப்போ அவரும் கணினியில் தான் இணையதளங்களை வடிவமைப்பு செய்வார். ஸோ அவருக்கு நாங்கள் இன்னொரு பெயர் கொடுக்கப்படும். ஸோ ஒரு பயனர் என்று நீங்கள் சொல்கிறது கணினியை பயன்படுத்துகிறவரும் பயனர் தான். ஆனால் அந்த பயனர் என்ன தேவையை நிறைவேற்றுகிறார் அல்லது என்ன செயலை அந்த கணினியில் செய்கிறார்ன்றதை பொறுத்து அவருக்கு வித்தியாசமான பெயர்கள் வழங்கப்படும். இது கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. இது பின்னுக்கும் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். இவன் காபக சாதாரண பரீட்சை கூட இது பிரயோசனமாக இருக்கும். ரைட், அப்படியான சில பணிகளை பற்றி மட்டும் நாங்கள் படிக்க போகிறோம். இப்படி நிறைய பெயர்கள் இருக்குது, அதில் எல்லாமே நாங்கள் படிக்க போகிறது இல்லை. ஒரு சில என்ன நாங்கள் அதிகமாக பேசப்படுற சில பெயர்களை பற்றி பார்ப்போம், கவனிச்சுக்கிறோம். அப்போ இந்த ரெண்டாவது வசனத்தை திருப்பி இருக்க தருங்க, தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் துறையில் ஒவ்வொரு பயனரும் தனது தனியால் கணினியை பயன்படுத்தும் பணிக்கேற்ப விசேட பெயர்னால் அழைக்கப்படுவார். அவர் என்ன பணி செய்கிறார்ன்றதை வச்சுக்கொண்டு அவருக்கு பெயர் வித்தியாசப்படும். ரைட், இதை பாருங்க. இதில் நான் அது உங்களோட புக்கில் வந்து அதே தான் தந்திருக்கேன், வித்தியாசமாக தெரியலையே, நம்மளை உங்களுக்கு டீப்பாக படிக்க தேவையில்லை. லெவனுக்கு வரைக்கும் கொஞ்சம் டீப்பாக படித்து கொள்வோம். ஸோ இதில் முதலாவது பாருங்க, செய் நிரலர் என்று ஒரு ஆள் இருக்கார். ரைட், செய் நிரலர், அவரை ப்ரோக்ராமர்ன்னு சொல்றது இங்கிலீஷ்ல. ஸோ இவர் ஒரு பயனரின் பெயர். ரைட், இப்போ ஒரு பயனர் கணினியை பாவிக்கிற ஒரு ஆளுக்கு வழங்குற பெயர் தான் இந்த செய் நிரலர். ஏன் அப்படி ஒரு பெயர் வந்திருக்குன்னா அவருடைய பணி அதோட சம்பந்தப்பட்டது. பாருங்க, இங்கால என்ன பணி செய்கிறாருன்றது பக்கத்தில் தரப்பட்டிருக்கு. கணினி செய் நிரலை அபிவிருத்தி செய்தல், கணினி செய் நிரலை அபிவிருத்தி செய்தல்ன்றது இங்கே கணினிக்குரிய ஒரு நாங்கள் ஒரு மென்பொருளை வடிவமைக்கணும்டா கணினிக்கு நாங்கள் அறிவுறுத்தல்களை வழங்கணும். அதெல்லாம் டீப்பாக படிச்சுக்கொள்ளும் இப்போ தேவையில்லை. அப்போ கணினிக்கு நாங்கள் அறிவுறுத்தல்களை வழங்குறது தான் செய் நிரல் எழுதுதல் சொல்றது. ஸோ அந்த செய் நிரல்களை எழுதுறவருக்கு பேர் செய் நிரலர், ப்ரோக்ராமர். கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் பொதுவாக அந்த செய் நிரலர் என்ற வேர்ட் அல்லது இங்கிலீஷில் ப்ரோக்ராமர் என்ற வேர்ட் எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு வேர்ட். என்ன பெரும்பாலான நபர்கள் ப்ரோக்ராமர்ஸாக இருப்பினும். ஸோ அவர்கள் என்ன, அவருடைய பணி என்னென்றா கணினிக்கு ஏதாவது ஒரு மென்பொருளை உருவாக்குறதுக்கு அறிவுறுத்தல்களை எழுதுறது வழங்குறது, அதுதான் செய் நிரல் எழுதுறதுன்னு சொல்றது. சரி, அப்ப இப்ப எக்ஸ் என்ற ஒரு நபர் கணினிக்கு செய் நிரல் எழுதி மென்பொருட்களை உருவாக்கினா அவருக்கு பேர் செய் நிரலர். ரெண்டாவது பாருங்க, வலை அமைப்பு நிர்வாகி, நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லும். ஸோ இவர் வித்தியாசமானவர். இவரும் கணினியோட தான் வேலை செய்வர், ஆனா இவருடையது பணி வந்து மென்பொருட்களை வடிவமைக்கிறதுக்காக செய் நிரல்கள் எழுதுறதில்லை. இவர் ஒரு நிறுவனத்தின் கணினி வலை அமைப்பு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கணினி வலை அமைப்புன்னு சொல்லி, பல கணினிகளை உண்டாக இணைச்சு நாங்கள் வச்சிருந்தோம், அதை கணினி வலை அமைப்புன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கணினி வலை அமைப்பு ஏற்படுத்தி அதை ஒழுங்காக பராமரித்து அதோட பாதுகாப்பு எல்லாத்தையும் உறுதிப்படுத்துகிற ஒரு நபர் தான் இந்த நிர்வாகி. நான் இதில் சுருக்கமாக புத்தகத்தில் இருக்கிறதே பாருங்க, கணினி வலை அமைப்பு நிர்வாகமும் பராமரிப்பும் என்று போட்டிருக்கு. ஸோ ஒரு ஒரு பாடசாலை அல்லது ஒரு நிறுவனம் என்னிடங்களன் அங்கே பல கணினிகள் இருக்கும், அந்த கணினிகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதை செயல் இழக்காத மாதிரி தொடர்ச்சியாக இயங்க செய்யணும், அதில் ஏதாவது பாதுகாப்பு பிரச்சனைகள் ஏற்பட்டால் என் வெளியாக்கள் யாராவது இணையம் மூலமாக அதுக்குள்ள ஊடுருவலாம். ஸோ அதை எல்லாத்தையும் தடுத்து ஒழுங்கான முறையில் வலை அமைப்பை கொண்டு செல்ற ஒரு ஆள் தான் இவர். அப்போ நீங்கள் யோசிக்கக்கூடாது இப்போ இவர் ஏன் கணினியை பயன்படுத்துகிறாருண்டா, இந்த வலை அமைப்பை நிர்வகிக்கிறதுக்கும் நாங்கள் அங்கே கணினிகளை மையப்படுத்தி தான் அந்த நிர்வகிப்பு நடக்கும். கணினிகளில் தான் சில என்ன சில விடயங்களை நாங்கள் செய்யணும், சில செட்டிங் செய்யணும். ஸோ அவரும் ஒரு கணினியை பாவிக்கிற ஆள் தான். அப்போ நீங்கள் ஏன் நான் சொல்கிறேன்னா, வலை அமைப்பெல்லாம் நீங்கள் சொல்ல யோசிப்பீங்க, கணினிகளை ஒன்றோடு ஒன்று இணைச்சிக்கிறது தானே வலை அமைப்பு. அப்போ அவர் இணைச்சு விட்டால் சரிதான், இணைக்கிறது சரி, ஆனால் அதே நேரம் அந்த கணினிகளை பராமரிக்கணுமெண்டா நிச்சயமாக அந்த கணினிகளோட அவர் தொடர்பாடலை மேற்கொண்டே அவர். ரைட், ஸோ இது வலை அமைப்பு நிர்வாகம். மூன்றாவது பாருங்க, முறைமை பகுப்பாய்வாளர். இதை பற்றி நான் ஆழமாக சொல்லலாம், உங்களுக்கு அவசியம் இல்லை. புத்தகத்தில் மிக சுருக்கமாக போட்டிருக்கணும் தகவல் முறைமைகளை திட்டமிடுதல்ண்டா. இப்போ என்னென்னா சுருக்கமாக ஒரு ஐடியா சொல்கிறேன். இப்போ உங்களோட பாடசாலையில்
உதாரணத்துக்கு ஒரு உங்களோட பாடசாலை மாணவர் தேர்ச்சி அறிக்கையை வழங்க வேண்டி இருக்குன்னு வைங்க, கணினிமயப்படுத்தப்பட்டு ஒரு கம்ப்யூட்டரைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வழங்க போயிடும் மாணவர் தேர்ச்சி அறிக்கை. ஸோ அதுக்குன்ற ஒரு மென்பொருள் எல்லாத்தையும் வடிவமைக்கணும். உங்களோட ரிப்போர்ட் புக்கில் என்னென்ன விடயங்கள் உள்ளடங்கணும், அண்டை எல்லாம் எடுத்து எப்படி ரேங்க் பண்ணுறது, இப்படி எல்லாம் தரவுகளையும் சேகரித்து ஒரு மென்பொருளை டிசைன் பண்ணணும். அதுக்கு பிறகு அந்த மென்பொருளை பாவிச்சு தான் ரிப்போர்ட் உருவாக்கப்படும். ஸோ இந்த இவர் என்ன செய்வார்னா, இவர் இதுக்குரிய திட்டமிடல், எப்படி எப்படி அந்த மென்பொருளை உருவாக்கலாம், அல்லது என்னென்ன தேவைகளை அதில் பூர்த்தி செய்யணும் ரிப்போர்ட் புக்கில், மாணவர்களின் புள்ளிகளை உள்ளடக்கிறதா, உயர் புள்ளிகளை உள்ளடக்கிறதா, இழிவு புள்ளிகளை உள்ளடக்கிறதா, அல்லது கிளாஸ் முழுவதும் ரேங்க் பண்ணுறதா, அல்லது ஒரு டிவிஷனுக்கு வச்சு ரேங்க் பண்ணுறதா. ஸோ இவ்வளோத்தையும் திட்டமிடுறவர் தான் இந்த முறைமை பகுப்பாய்வாளர். இதில் இந்த முறைமை என்று சொல்கிறது கிட்டத்தட்ட அந்த மென்பொருள் தான், அந்த மென்பொருளை வடிவமைச்சு கொடுக்குற இவர் இல்லை, அதுக்குரிய ஒரு திட்டம். இவர் தான் உங்களோட பிரச்சனையை இனங்கண்டு அந்த பிரச்சனையின் அடிப்படையில் தான் உங்களோட மென்பொருள் உருவாகும். ஸோ அதுதான் முறைமை பகுப்பாய்வாளர். சரி, நீங்கள் சுருக்கமாக ஞாபகம் வச்சுக்கணுங்க. இதில் ஆழமாக நாங்கள் எனக்கு கிரேட் 9 எங்களுக்கு தேவையில்லை, மிக சுருக்கமாக ஞாபகம் வச்சிங்கனாலும் சரி. அடுத்து மென்பொருள் பொறியியலாளர். இந்த மென்பொருள் பொறியியலாளர் வந்து இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இந்த செய்நிலருக்கும் மென்பொருள் பொறியியலாளருக்கும் நெருங்கின தொடர்பு இருக்குது. ரெண்டு பேரும் வித்தியாசம்தான், ஆனால் ரெண்டு பேர்த்த பணியும் கிட்டத்தட்ட என்ன ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சது மாதிரி. உதாரணத்துக்கு ஒரு மென்பொருளை வடிவம் உருவாக்குறவர் தான் அந்த நான் சொன்னே அறிவுறுத்தல்கள் எழுதி உருவாக்குறவர் தான் செய்நிலர். ஆனால் அந்த செய்நிலர் அந்த மென்பொருளை உருவாக்கணும்னா அதுக்கு முதல் ஒரு என்ன ஒரு வடிவமைப்பு ஒரு டிசைன் போடணும். என்ன மாதிரி அந்த மென்பொருள் வரப்போகுது, என்னென்ன வசதிகள் உள்ளுக்கு வரப்போகுதுன்றதை டிசைன் பண்ணணும். அந்த டிசைனிங்கை செய்கிறது தான் பொறியியலாளர். உங்களுக்கு தெரியும் இன்ஜினியர்ஸ் வரைக்கும் பொதுவாக வடிவமைப்போடு சம்மந்தப்படுது, சிவில் இன்ஜினியர்ண்டா என்ன ஏதாவது கட்டுமானங்களோட தொடர்பானவர், அப்போ அவர் அது சம்மந்தமான வடிவமைப்புகளை செய்வார். அல்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ன்னு சொல்றவர் எலக்ட்ரிக்கல் இதோட சம்மந்தப்படுது, எலக்ட்ரானிக்ஸ் இலத்திரனியலோட சம்மந்தப்படுது, எல்லாருமே வடிவமைப்போடு சம்மந்தப்பட்டாங்க. இங்கே அவர் மென்பொருளுக்குரிய வடிவமைத்தலை செய்வர். அந்த வடிவமைக்கப்பட்ட அந்த விடயத்தை வச்சு கொண்டுதான் செய்நிறர் அந்த ப்ரோக்ராமை அல்ல அந்த மென்பொருளை உருவாக்குவார். எங்களுக்கு ஆகாலமாக வேண்டாம் பாருங்க, எல்லாருமே யூசர் தான் பாருங்க. நான் இதில் நாலு பேரை பற்றி கதைச்சிட்டேன். நாலு பேருமே எப்படியே யூசர்ஸ், நாலு பேரும் கணினியை பயன்படுத்தினோம், ஆனால் அவர்கள் செய்கிற பணி வித்தியாசம். ரைட், அதனால தான் நாங்கள் இப்படி பேர்களை வழங்குறோம். அடுத்தது பாருங்க, இது சாதாரண எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கணினி பிரயோக உதவியாளர், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அசிஸ்டன்ட்னு சொல்றது. இவன் என்ன சொன்னா, இது ஒரு என்ன சொல்றது, இப்போ நாங்கள் சொன்ன முதல் மேலே சொன்ன அந்த நான்கு தொழில்களும் சற்று ஒரு தொழில்நுட்பத்தோட சம்மந்தப்பட்டது, சற்று என்ன கொஞ்சம் வினைத்திறனான நபர்கள் மட்டும்தான் அப்படியான வேலைகளை செய்ய முடியும், அதுக்கு ஒரு பரந்தாளமான அறிவு தேவை. ஆனால் இந்த கணினி பிரயோக உதவியாளர்ன்றது அப்படி இல்லை. இப்போ சாதாரணமாக ஒரு கணினியில் பயன்படுத்தக்கூடிய சில மென்பொருட்களை கையாண்டு தரவுகளை உள்ளீடு செய்யக்கூடிய நபர்களை இப்படி அழைப்போம். உதாரணத்துக்கு சொன்னால் இப்போ உங்களோட பாடசாலையில் சில வழியில் மாணவர்களின் தரவுகள் எல்லாத்தையும் கணினியில் சேமிக்கிறதுக்காக ஒரு ஆளை நியமிச்சிருக்கிறான். அவருடைய வேலை அந்த அந்த கணினிக்குள்ள தரவுகளை தட்டச்சிட்டு டைப் பண்ணி சேமிக்கிறது. ஸோ இவரை நாங்கள் கணினி பிரயோக உதவியாளர்னு சொல்லலாம். அப்போ இவருக்கு என்ன யோசிப்பாருங்க, இவருக்கு ஒரு திறன் அடிப்படையில் பார்த்தா இவருக்கு ஒரு பூரணமான ஒரு அறிவு இருக்கணும் அண்டு இல்லை. நான் முதல் சொன்ன அந்த நான்கு நபர்களும் மிக முக்கியமானார்கள், அவர்களுக்கு அது அந்த துறை சார்ந்து ஒரு மிக தெளிவான விடயம் இருக்கும், ஆனால் இவருக்கு அப்படி இல்லை. இப்போ அல்லது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், வேறு ஏதாவது இப்போ ஒரு ஒரு என்ன ஒரு வேறு ஒரு நிறுவனத்தில் அங்கே கடிதங்களை தட்டச்சிட்டு கடிதங்களை உருவாக்கி கொடுக்குறாக்கள் இருப்பினம். இப்போ அந்த ஆஃபீஸில் அடிக்கடி வேறு வேறு இடங்களுக்கு கடிதங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். ஸோ லெட்டர்ஸ் டைப் பண்ணி கொடுக்கணும், யாராவது எழுதி கொடுக்குறத டைப் பண்ணி கொடுக்குறது. ஸோ இவரும் கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் அப்ளிகேஷன் அசிஸ்டன்ட் தான். அல்லது ஏதாவது சின்ன சின்ன கணித்தல்களை செய்ய வேண்டியிருக்கும் கணக்குகள் தொடர்பாக எல்லாமே. அதாவது இதில் பாருங்க, பிரயோக மென்பொருட்களை உபயோகித்து தரவுகளை பதிப்பித்தலும் தகவல்களை வெளியீடு செய்தலும் பராமரித்தலும். பிரயோக மென்பொருள்ண்டா இப்போ நாங்கள் பார்த்தோம் தானே, வேர்டை பாவிக்கிறது, எக்ஸலை பாவிக்கிறது, அல்லது நாங்கள் முதல் சொன்ன மாதிரி தரவுகளை சேமிக்கிறதுக்கு ஆசில மென்பொருளை பாவிக்கிறது. இப்படி ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிற மென்பொருட்களில் போய் வேலை செய்கிறார்கள் தான் இவர்கள். ஸோ இவர்களுடைய பணி ஒப்பீட்டளவில் இலகுவானதாக இருக்கும். சரியா? அடுத்தது வலை விருத்தியாளர். இது உங்களுக்கு பேரை வச்சு கொண்டே கண்டுபிடிச்சிருப்பீங்க, வெப் டெவலப்பர்ன்றது இணையதளங்களை வடிவமைப்பு செய்கிறார்கள். சரிதானே, இணையதளத்தை அது வலைத்தளம் என்று சொல்லுவினம், இணையதளத்தை உருவாக்கி கொடுக்குறார்கள். இப்போ உங்களோட பாடசாலைக்கு ஒரு இணையதளம் வேணும் என்றால்
இந்த இணையதளத்தை வடிவமைப்பு செய்கிற இந்த வலை விருத்தியாளர்கள்ட்ட தான் நீங்க போய் கேட்கணும் உங்களுக்கு இணையதளம் வருமானு சொல்லி. அவர்கள் உங்களுடைய பாடசாலையின் தேவைகளை அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி இணையதளத்தை உருவாக்கி தருகிறோம். ஓகே. இறுதியாக வன்பொருள் தொழில்நுட்பவியலாளர், ஹார்ட்வேர் டெக்னீஷியன், கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பேரும். ஸோ இது பொதுவாக உங்களோட கணினி வன்பொருட்களில் வரக்கூடிய தவறுகளை கண்டறிஞ்சு அதோட சீர்திருத்தி உங்களோட கணினிகளை ஒழுங்கான முறையில் இயக்க வைக்கிற நபர்கள் தான் கணினி வன்பொருள் தொழில்நுட்பவியலாளர்கள். இப்போ திடீரெனு உங்களோட பாடசாலை ஆய்வுக்கூடத்தில் இருக்கிற கணினி செயல் வந்துட்டு வேண்டாம், இது யார் திருத்தணும்? இந்த நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர்களின் பொறுப்பு அது இல்லை. அவர்கள் கணினி வலையமைப்புகளை தான் பராமரிப்பாங்க. இப்போ கணினி வன்பொருட்கள் தொடர்பாக ஒரு பிரச்சனை வந்துட்டுது, கணினி செயல் வந்துட்டுது வேலை செய்யலை. ஸோ வன்பொருட்களை பரிசீலிச்சு இதில் என்ன பிரச்சனை இருக்கு, என்ன தவறுன்றதை அடையாளம் கண்டு அதை சீர்திருத்த வேண்டிய தேவை இருக்கு, அதை செய்கிறார்கள் தான் வன்பொருள் தொழில்நுட்பவியலாளர்கள், ஹார்ட்வேர் டெக்னீஷியன். உள்ளங்களே, ஸோ இவ்வளவுமே என்ன பயனர் தான். இடது பக்கத்தில் இருக்கிற அவ்வளவு தொழில் தொழிலின்ற பெயர்களும் பயனர்களை தான் குறிக்கும். இதெல்லாம் தொழில் பெயரை, ஐசிடி தொடர்பாக இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகளின் பெயர்கள் தான் இடது பக்கத்தில் இருக்கு. ஸோ இந்த தொழில் வாய்ப்புகள் ஒவ்வொன்றுமே ஒரு பயனரை தான் சுட்டி நிற்குது. எல்லாருமே கம்ப்யூட்டரோட சம்மந்தப்பட்டிருக்கணும், ஆனால் அவர் செய்கிற பணியை பொறுத்து வித்தியாசப்படுது. ரைட். ஒரு க சுருக்கமாக ஒன்றையும் பார்ப்போமே, திருப்பி இருக்கம் செய் நிரல். நான் கடைசியாக கேட்பேன், கவனிச்சு கொள்ளணும். செய் நிரல்ன்றது ஒரு கணினி மென்பொருட்களை உருவாக்குறதுக்குரிய செய் நிரல்களை எழுதுதல் அல்லது அறிவுறுத்தல்கள் எழுதுவார்னு சொன்னாலும் சரி. வலையமைப்பு நிர்வாகி என்றது ஒரு நிறுவனத்தின் கணினி வலையமைப்பை நிர்வகிக்கிறது, பராமரிக்கிறது, அதே மாதிரி உருவாக்குறன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை, அந்த நபர் தான் வலையமைப்பு நிர்வாகி. முறைமை பகுப்பாய்வாளர் என்றால் ஒரு முறைமையை உருவாக்குறதுக்கு முதல் அது தொடர்பான ஒரு விரிவான என்ன திட்டத்தை வகுக்கிறாள். அப்போ அவர் தான் இந்த தேவைகளை இனங்கண்டு அதன் அடிப்படையில் முறைமையை உருவாக்கி, இவர் முறைமையை உருவாக்கி கொடுக்க மாட்டார், முறைமையை உருவாக்குறதுக்குரிய ஒரு திட்டத்தை வகுப்பார். சரியா? இதில் பாருங்கள், தகவல் முறைமைகளை திட்டமிடுதல் என்று இருக்கு. அடுத்த மென்பொருள் பொறியியலாளர், இவர் ஒரு மென்பொருளை வடிவமைப்பு செய்கிற நபர். இவருடைய வடிவமைப்பை பின்பற்றித்தான் செய் நிரலர் அந்த மென்பொருளை உருவாக்குவர். கணினி பிரயோக உதவியாளர், உங்களுடைய கணினியில சில மென்பொருட்களை பயன்படுத்தி தரவுகளை உட்செலுத்துதல், அதே மாதிரி தரவுகளை பதிப்பிக்கிறது, எடிட் பண்ணுறதா, பதிப்பிக்கிறது எடிட் பண்ணுறது. ஸோ இப்படியான வேலையை செய்கிறவர் தான் கணினி பிரயோக உதவியாளர். வலை விருத்தியாளர், இணையதளங்களை வடிவமைப்பு செய்கிற நபர். வன்பொருள் தொழில்நுட்பவியலாளர், உங்களோட கணினி வன்பொருட்களை பராமரித்து அதில் ஏற்படுற தவறுகளை சீர்திருத்தம் செய்தார் அவர். ரைட். ஸோ விளங்கி படியுங்க, ஒன்றுமே மனநம் செய்யாதீங்க, அப்படி எல்லாத்தையும் பாடமாக்கி பாடமாக்கி வச்சுருக்க தேவையில்லை. எல்லாமே அந்த பேரை வச்சுக்கொண்டு கண்டுபிடிங்க. இது உங்களை பொறுத்தவரையில நைனுக்கு கொஞ்சம் பெரியது தான், ஆனால் அதுக்காகத்தான் அவர்கள் மிக சுருக்கமாக போட்டிருக்கணும். நானும் கூட பெரிசாக இதை எடுத்து சொல்லலை. என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு இதில் முறைமை பகுப்பாய்வாளரை பற்றி சொல்கிறேன்னா நிறைய சொல்லலாம். இப்போ நாங்கள் சொன்னது உண்மையாக ஒரு அறிமுகம் தான். அப்போ ஏன் அதிகமாக நாங்கள் கதைக்க தேவையில்லைன்னா உங்களுக்கு சில வழியில் அது கடினமாக இருக்கும் அதை புரிஞ்சு கொள்வது. என்னென்னா நாங்கள் அதுக்கு முன்னுக்கு சில விடயங்கள், இப்போ நாங்கள் என்ன கணினி மொழிகள் அப்படியெல்லாம் படிச்சுட்டு போய்க்கு சிலவங்க உங்களுக்கு புரியுமோ இதுதான் விடயம்னு சொல்லி இப்போ எங்களுக்கு வேணும். ரைட். பிள்ளைங்க தானே. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுமோ, பயனர்கள் பல பெயர்களால் அழைக்கப்படினம், காரணம் அவர்கள் செய்கிற பணிகள் வித்தியாசமானது. ரைட். ஸோ இனி பொதுவாக பாருங்க, அந்த பயனரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் நாங்கள் இப்போ இந்த பாடம் நான் சொன்ன ஆரம்பத்தில் நாங்கள் எங்களுக்கு ஒரு கணினியை கொள்ளணும் செய்கிறதுக்கு தேவையான என்னென்ன விடயங்களை கருத்தில் எடுக்கணும்ன்றது தான் இந்த பாடத்தில் மெயினாக படிக்கப்படும். அப்படியா இருந்தால் ஏன் நாங்கள் பயனர்களை பற்றி படிக்கிறோம்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் கணினின்றது பயனருக்காகத்தான் கொள்ளணும் செய்யப்படணும். என்ன இப்போ நீங்கள் வீட்டில் கொள்ளணும் செய்கிறீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அங்கத்தவர்கள் இங்கே பயனர்கள். அப்போ உங்களுக்காகத்தானே கொள்ளணும் செய்யப்படுது. அப்போ உங்களுக்காக கொள்ளணும் செய்யப்படுதுன்னா உங்கள் தொடர்பான ஒரு விளக்கம் எங்களுக்கு இருக்கும், அதுக்காகத்தான் நாங்கள் பயனர்களை பற்றி படிக்கிறோம். சரி. ரைட். அடுத்ததாக பார்ப்போம் பயனர்களின் வகைகள். பொதுவாக யூசர்ஸை நாங்கள் ரெண்டு வகைப்படுத்துவோம். ஒன்று சொல்லுவோம் முறைமை பயனர் என்று சொல்லுவோம், இங்கிலீஷில் சிஸ்டம் யூசர்னு சொல்கிறது முறைமை பயனர். இரண்டாவது சொல்லுவோம் இறுதி பயனர், இங்கிலீஷில் என் யூசர்னு சொல்கிறது. ரைட். முறைமை பயனர்ன்றது சிஸ்டம் யூசர், இறுதி பயனர்ன்றது என் யூசர். ஸோ இந்த ரெண்டையும் பற்றி ஒருக்கா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ சிஸ்டம் யூஸர், அதே போல் என் யூஸர்.
இதைத்தான் நாங்கள் முறைமை பயனர்னு சொல்கிறோம். இதை சொல்கிறோம் நிறுவதி பயனர். ஸோ இது ரெண்டுமே பயனர்களை தான் குறிக்குது. யூசர்ஸ் என்ன வித்தியாசம் வந்து பார்ப்போம். இப்போ சிம்பிளாக உதாரணம் பார்ப்போம். இப்போ உங்களோட பாடசாலைக்கு உங்களோட மாணவர் தேர்ச்சி அறைக்கு அதுபோல் உருவாக்குறதுக்கு ஒரு மென்பொருள் வேணும். அதனோட தான் அவர்கள் உங்களோட ரிப்போர்ட்டை உருவாக்கி தரப்போயினு வைத்தோம். ஸோ உங்களோட பாடசாலை என்ன செய்ய பாடசாலைக்கு அந்த மென்பொருளை உருவாக்குறது தெரியாதுன்னு வைப்போம். அதுக்குரிய தகுதியான நபர்கள் அங்கே இல்லை. ஸோ உங்களோட பாடசாலை என்ன செய்யுது, ஒரு நிறுவனத்திட்ட அந்த மென்பொருள்களை வடிவமைச்சு தார் நிறுவனத்திட்ட போய் கேட்குது, எங்களுக்கு இப்படி ஒரு மென்பொருள் தேவை, எங்களோட ரிப்போர்ட்டை உருவாக்குறதுக்கு மென்பொருள் தேவைன்னு கேட்குது. ஸோ இப்போ என்ன செய்யும் அந்த மென்பொருளை உற்பத்தி செய்கிற நிறுவனம், உருவாக்குற நிறுவனம், உங்களோட பாடசாலையில் இந்த பாடசாலையில் என்னென்ன தேவைகள் இருக்கு, எப்படி எப்படி ரிப்போர்ட் வரணும்ன்றதை கேட்டு அவர்கள் ரிப்போர்ட்டை உருவாக்கி தருவினும். சரியா, ரிப்போர்ட்டை உருவாக்கி தருவினும். அந்த ரிப்போர்ட்டை உருவாக்கி தருவினும்னு சொல்றது ரிப்போர்ட்டுக்குரிய மென்பொருளை உருவாக்கி தருவினும். இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த ரிப்போர்ட்டுக்குரிய மென்பொருளை உங்களோட கணினியில் நிறுவி பாடசாலை அலுவலகத்திலேயோ இங்கே நிறுவி அந்த டேர்ம் முடிவில் மாணவர்களுக்கு இந்த மார்க்ஸ் எல்லாத்தையும் முழுவீடு செய்து ரிப்போர்ட்டை உருவாக்கி கொடுப்பீங்க. இதான் நடக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை ரெண்டு இந்த செயற்பாடு ரெண்டு பயனர்கள் தொடர்பட்டிருக்கணும். ஒரு ஆள் யாருன்னா உங்களுக்காக அந்த மென்பொருளை உருவாக்கி தந்தவர், உங்களோட பாடசாலைக்காக அந்த மென்பொருளை உருவாக்கி தந்தவர் இருக்கார். யார், நீங்கள் போய் கேட்டீங்கன்னா அந்த மென்பொருள் நிறுவனத்திட்ட. ஸோ அங்கே ஜோசி பாருங்க பிள்ளை, அங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பணியாற்றி இருப்பார், ப்ரோக்ராமர்ஸ் செய்யினர் பணியாற்றி இருப்பார். ஸோ அவர்கள் தான் கூட்டாக பணியாற்றி உங்களோட மென்பொருளை உருவாக்கி தந்திக்கணும். ஸோ அவர்கள் முறைமை பயனர் என்று சொல்லுவாங்க, சிஸ்டம் யூசர். அந்த அந்த குறிக்கப்பட்ட அந்த சிஸ்டத்தை உங்களுக்காக வடிவமைச்சு தாராக்கள் தான் இந்த சிஸ்டம் யூசர். அந்த குறிக்கப்பட்ட மென்பொருளை இப்போ பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் பாவிச்சு கொண்டிருக்கிற ஆக்கள் இருக்குது தானே, அந்த பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஆக்கள் நாங்கள் சொல்லுவோம். இப்போ யார் பயன்படுத்தி கொண்டிருக்கீங்க, உங்களோட பாடசாலையில் உங்களோட என்ன ஆஃபீஸிலேயோ இதோட தானே அது நிறுவிருப்பீங்க. அப்போ நீங்கள் தானே பயன்படுத்தி கொண்டிருக்கீங்களா, அங்கே ஒரு அதுக்கான ஒரு அசிஸ்டன்ட் கொண்டு விட்டுருப்பேன் நான் சொன்னேன் தானே, இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அசிஸ்டன்ட்டு அப்படி பாடசாலையில் ஒரு ஆள் இருக்கும். அவர் தான் உங்களோட மார்க்ஸ் எல்லாத்தையும் டைப் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட்டை பிரிண்ட் எடுத்துருவார். அவர் இறுதி பயனர். இந்த மென்பொருளை பயன்படுத்துகிற இறுதி பயனர்ன்றா அவர், அவருக்காகத்தான் இந்த மென்பொருள் உருவாக்கப்பட்டிருக்கு. அவர் தான் பாவிக்கிறார். ஸோ அவர் இறுதி பயனராக இருப்பார். இப்பெல்லாம் நான் சொல்ல, நீங்கள் இது எதையும் எடுக்கலாம், இந்த நிறுவனத்தையும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஒரு வங்கி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க் எடுத்து பாருங்க. ஒரு பேங்கில் என்ன, அந்த குறிக்கப்பட்ட பேங்குக்குள்ள அந்த கணினி மயப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த பேங்கிங்க செயற்பாடுகள் எல்லாம் எல்லாமே மென்பொருட்கள் எல்லாம் உருவாக்கித்தான் அங்கே வேலை நடக்கும். ஸோ அந்த மென்பொருளை உருவாக்கின நபர்கள் இருப்பினும் ரைட். அல்ல, மென்பொருள் மட்டுமல்ல, அந்த மென்பொருளோட உங்களுக்கு தெரியும் அந்த கணினி வேலை அமைப்புகள் எல்லாம் அங்கே இருக்கும். ஸோ உருவாக்கினாக்கள் இருப்பினும் அவர்கள் முறைமை பயனர், சிஸ்டம் யூசர். ஆனால் இப்போ அந்த மென்பொருளை பாவிச்சு கொண்டிருக்கிறார் அந்த வங்கியில் வேலை செய்கிற ஊழியர்கள், அவர்கள் தான் அதை இப்போ பயன்படுத்தினோம். அவர்கள் தான் இறுதி பயனர். விளங்குதான், அவர் ரெண்டு விதமான பயனர் இருக்கும், முறைமை பயனர், இறுதி பயனர். நான் தந்த விளக்கத்தை இருக்க பாருங்க. முதலாம் முறைமை பயனரை பாருங்க. இறுதி பயனருக்காக மென்பொருட்களை உருவாக்குபவர்கள் மற்றும் பராமரிப்பவர்கள் முறைமை பயனர். சரியா, அதாவது என் யூசருக்காக மென்பொருளை உருவாக்கி கொடுக்குறவர்கள், அதே மாதிரி பராமரிப்பு செய்கிறாக்கள் நாங்கள் சிஸ்டம் யூசர்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு அந்த வங்கி எடுத்தால், அந்த வங்கியில் அந்த குறிக்கப்பட்ட மென்பொருளை உருவாக்கின நபர் ஒரு முறைமை பயனர். அதே போல் மென்பொருளோட நான் சொன்னேன் இந்த வேலை அமைப்புகளை எல்லாம் பராமரிக்க வேண்டி இருக்குவாங்க, நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு பார்த்து தான் வேலை அமைப்பு நிர்வாகி அப்படி ஒரு ஆள் இருக்கு, அவர் முறைமை பயனர். இறுதி பயனர் என்றார் அந்த மென்பொருளை பயன்படுத்துறவர். அந்த முறைமை பயனர் யாருக்காக அதை உருவாக்கினாரோ அவர் தான் இறுதி பயனர். இங்க பாருங்க, முறைமை பயனர் மூலம் உருவாக்கப்படும் மென்பொருட்களை பயன்படுத்துபவர்கள் முறைமை பயனர். அப்ப அந்த வங்கியில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் தான் இந்த எண்ட் யூசர் சொல்லப்படும். கிளியரா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இப்படி ரெண்டு விதமான யூசர்ஸ் இருப்பினும். ஓகே, ஸோ இவெல்லாம் தான் எங்களுக்கு யூசர் தொடர்பாக தெரிய வேண்டியது. இனி இது இருக்க பாருங்க, நீங்கள் ஒரு கணனிய கொள்ளணும் செய்யக்க
கட்டாயமாக பயனரின் தேவையை வச்சு கொண்டு தான் நீங்கள் கொள்ளையனம் செய்யணும். உங்களுக்கு என்ன தேவை? இப்போ எல்லாருக்குமே எல்லா தேவையும் பொதுவாக இருக்காது. சில தேவைகள் பொதுவாக இருக்கும், சில தேவைகள் உங்களுக்கு விசேடமாக இருக்கும், வேறு ஒரு ஆளுக்கு இருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில விசேடமான தேவைகள் தரப்பட்டிருக்கு. ஒரு பயனருக்கு இருக்கக்கூடிய சில விசேடமான தேவை, உதாரணத்துக்கு பாருங்கள், ஆவணங்களை தயாரித்தல். இந்த எம்எஸ் வேர்டு அதுவள் படித்தேன் தானே பிள்ளை. ஸோ எம்எஸ் வேர்டில் ஆவணங்களை தயாரிக்கலாம். ஸோ அது ஒரு தேவையாக இருக்கும். அப்போ அதுக்கு தேவையான கணனியை நீங்கள் கொள்ளணும் செய்யக்கூடியதாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஆவணங்களை உருவாக்குற தேவை இருந்தால் ஆவணங்களை உருவாக்கக்கூடிய கணனியை நீங்கள் கொள்ளணும் செய்யணும். அதே மாதிரி இப்போ உங்களோட நோக்கம் வந்து கணனி விளையாட்டுகள் விளையாடுறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கணனியை கொள்ளணும் செய்யும். நாங்கள் அப்புறம் படிப்போம். ஏனென்றா சிலோட ஆவணங்களை தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற கணனியில் கணனி விளையாட்டுகளை விளையாடுறது கடினமாக இருக்கும். ஸோ உங்களோட தேவையை யோசிக்கணும். கணினி விளையாட்டுகளா அல்லது இணையத்தில் பிரவேசித்தல், நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதா நோக்கமாக இருக்குமாண்டா? உதாரணத்துக்கு என்ன சில நிறுவனங்களில் அவர்களுடைய வேலையை இன்டர்நெட்டை பார்க்குறதான், இன்டர்நெட் வழியாக தான் அவங்களோட இப்போ ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படி யோசிங்களே, இன்டர்நெட்டில் தான் அவங்க பணியே நடக்கும். ஸோ அவர்களுக்கு அந்த இணையத்தை பார்வையிடுறதுக்குரிய அதுக்கு தகுதியான ஒரு கணினி வேணும். இல்லை வரைவியல் உருவாக்கம், வரைவியல் உருவாக்கம்னா இந்த என்ன கிராஃபிக்ஸ், அது உதாரணத்துக்கு என்ன ஒரு இமேஜ் எடிட் பண்ணுறது, ஃபோட்டோ எடிட் பண்ணுறதெல்லாம் கேள்விப்பார்ப்பீங்க, ஃபோட்டோ எடிட் பண்ணுறது இப்படியான இதெல்லாம் வரைவியல் உருவாக்கம். வரை பண்ணால் இங்கே இமேஜை கதைக்கிறோம். ஸோ ஃபோட்டோ எடிட் பண்ணுறது எல்லாம் சாதாரண சில வழியில் என்ன வீட்டில் பாவிக்கிற கணினிகளை செய்யலாது, அதுக்கு கொஞ்சம் வினைத்திறன் கூடியது வேணும். அப்போ உங்களோட நோக்கம் வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணுறது தானுண்டா, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கணினியை கொள்ள செய்யணும். நல்ல செவிப்புல கட்புல பதிப்பித்தல், செவிப்புலம்ண்டா ஓடியோ என கேட்கறது தானே, கட்புலம் வந்தால் பார்க்கறது வீடியோ. ஸோ ஆடியோ வீடியோ எடிட் பண்ணுற ஆக்களுக்கு இன்னும் வித்தியாசமான ஒரு கணினி தேவைப்படும். உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்டூடியோ வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு ஆடியோ வீடியோ எல்லாம் எடிட் பண்ண வேண்டிய தேவை இருந்தால் நீங்கள் அதெல்லாத்தையும் கன்சிடர் பண்ணித்தான் கணினியை வாங்கணும். அப்போ நாங்கள் எங்களோட தேவை என்னன்றதை உணர்ந்து தான் இல்லையில் நாங்கள் போய் கடையில் ஒரு கணினியை வாங்கணும். எடுத்த மட்டும் இந்த கணினி விலை குறைவாக இருக்கின்றதுக்காக நாங்கள் கணினியை கொள்ளணும் செய்ய முடியாது. ஏன் முடியாதுன்றா, எங்களோட நோக்கம் வித்தியாசம், எங்களோட தேவை வித்தியாசம். அப்போ விலை குறைவாக இருக்கிறதுக்காக நாங்கள் ஒரு கணினியை வாங்கிட்டால் சில அந்த கணினியால் எங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கும். ஸோ கட்டாயமாக எங்களுக்கு தேவைகளை மையப்படுத்தித்தான், எங்களுடைய தேவைகளை மையப்படுத்தித்தான் நாங்கள் கணினிகளை தெரிவு செய்ய வேண்டி இருக்கும். சரியா? ஸோ இதில் குறிப்பிட்டிருக்கிறது சில தேவைகள் மட்டும்தானா, இது மாதிரி எத்தனையோ தேவைகள் இருக்கலாம். இதில் சில அன்றாடம் உங்கள் எல்லாருக்குமே இடக்கூடிய சில தேவைகள் இதில் தரப்பட்டிருக்கு. இது மாதிரி எத்தனையோ தேவைகள் இருக்கலாம். ஓகே, அடுத்த விடயம் இப்ப நாங்க இனி கொஞ்சம் கணினிகளை பத்தி படிப்போம். அதுக்காக ஆரம்பத்தில இருந்து அடிப்படையில இருந்து எல்லாம் படிக்க போறது இல்லை. ஸோ பொதுவாக நாங்கள் கணினிகள் பற்றி எல்லாருக்குமே ஒரு அறிமுகம் இருக்கு. நாங்கள் 6, 7, 8 இப்ப 9 வந்துட்டோம். ஸோ எத்தனையும் வகுப்புகளை தாண்டி வந்துட்டோம். அப்ப கணினிகள் தொடர்பாக எல்லாருக்குமே அடிப்படை இருக்கு. ஸோ நாங்க இதுல பிரதானமா கணினிகளை அவை பயன்படுத்துற இந்த நோக்கத்தை வச்சுக்கொண்டு கிட்டத்தட்ட இதுல 2 வகைப்படுத்துறோம். ஒன்று, நிச்சயமான இடத்தில் வைத்து பயன்படுத்தப்படும் கணினி. அதாவது ஒரு இடத்தை வச்சு பயன்படுத்துறது, அங்க இங்கேன்னு சொல்லி நகர்த்தாமல் ஒரு இடத்தை அப்படியே நிரந்தரமா வைத்து பயன்படுத்துகிற கணினி. 2, செல்லிடத்தில் பயன்படுத்தப்படும் கணினிகள். செல்லிடம் என்ன, மொபைல் போய் வாரது, அங்க இங்க கொண்டு போறது. ஸோ நிலையாக ஒரு இடத்துல நீங்கள் வைத்து பயன்படுத்துகிற கணினி ஒரு வகை, அதே போல நீங்கள் போய் வார இடங்களுக்கு கொண்டு போய் கொண்டு வார கணினி இன்னொரு வகை. ஸோ 2 கணினிகள் இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு நாங்கள் முதல் பார்ப்போம், நிச்சயமான இடத்தில் வைத்து பயன்படுத்தும் கணினிகள் என்னென்னு சொல்லி சில பிள்ளைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சேவையக கணினின்னு சொல்றது, இதை பற்றி நாங்கள் ஆழமா படிக்க தேவையில்லை. சேவையக கணினின்னு சொன்னா, இப்ப நான் கொஞ்சம் மாதிரி சொன்னேன் தானே, ஒரு கணினி வலையமைப்புன்னு சொல்லி, ஒரு கணினி வலையமைப்பில பல கணினிகள் நெஞ்சிருக்கும். அந்த பல கணினிகள்ல ஒரு கணினியை நாங்கள் சேவையக கணினின்னு சொல்லுவோம். ஏன் அந்த சேவையக கணினின்னு சொல்றோம்ன்றா, அந்த கணினி அதோட இணைஞ்சிருக்கக்கூடிய மற்ற கணினிகளை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு உங்களுடைய பாடசாலை ஆய்வுக்கூடத்துல ஒரு 40 கணினி இருக்குன்னு சொன்னா, அந்த 40 கணினியில ஒரு கணினி அவர்கள் சேவையக கணினியாக பராமரிக்கணும். ஸோ இந்த சேவையக கணினி என்ன செய்யும்னா, மற்ற 39 கணினிகளையும் பராமரிக்கும் அல்லது முகாமை செய்யும் அல்லது கட்டுப்படுத்தும். பொதுவாக அந்த சேவையக கணினி வந்து மற்ற கணினிகளை விட கொஞ்சம் சக்தி வாய்ந்ததாக இருக்கும்.
என்ன சக்தி வாய்ந்ததுன்னா சும்மா ஒரு விடயத்தை சொல்றேன், பிறப்படிப்பம். இப்ப அது கொஞ்சம் ஸ்பீட் கூடவா இருக்கும் அல்லது கொள்ளளவு கூடவா இருக்கும், மிச்சம் பிறப்பாப்பம். ஸோ மற்ற கணினிகளை விட கொஞ்சம் என்ன விசேடமான கணினியை நாங்கள் சேவையக கணினியாக வச்சிருப்போம். அப்படி நீங்க சேவையக கணினியை பராமரிச்சாதான் அந்த வலையமைப்பு ஒழுங்காக பராமரிக்கலாம். சில உங்களுடைய டீச்சர் டேபிள்ல அந்த சேவையக கணினி இருக்கும், ரைட். அல்லது பெரிய நிறுவனங்கள் எடுத்தீங்கன்னா, அப்புறம் வங்கிகள் அப்படி என்ன எடுத்தீங்கன்னா, வங்கிகள்ல பல ஊழியர்கள் வேலை செய்யணும். அந்த ஊழியர்கள் பயன்படுத்துகிற கணினிகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்காக அங்கே ஒரு சேவையக கணினி அவர்கள் வச்சிருக்கணும், ரைட். அந்த சேவையக கணினி பெரும்பாலும் ஒரு ரூமிலேயோ அல்லது என்ன அவர்களுக்கு பாதுகாப்புண்டு கருதுற ஒரு இடத்த இருக்கும். அந்த சேவையக கணினி மூலமாகத்தான் மற்ற கணினிகள் கட்டுப்படுத்தப்படும். சரிதானே? கிளியராது? ஸோ இது சேவையக கணினி. பொதுவாக சேவையக கணினி எப்படி இருக்கும் கடைசியா பார்ப்போம். நாங்கள் இந்த நாளையும் பார்த்துட்டு அடுத்தது பணி நிலைய கணினின்னு சொல்லுவோம். ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர், பணி நிலைய கம்ப்யூட்டர், ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர். ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர்ன்றது என்னன்னு சொன்னா, ரைட், ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர் என்ன என்னன்னா, நீங்கள் ஏதாவது என்ன அந்த டிசைன்ஸ், கிராஃபிக் டிசைன், நான் சொன்ன முதல்ல இப்போ ஏதாவது அனிமேஷன் செய்கிறது அல்லது வீடியோ எடிட் பண்ணுறது, இப்படியான சில பணிகளை செய்கிறதுக்காக பயன்படுத்துகிற கணினிகளை நாங்கள் ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர்னு சொல்கிறது. இது கொஞ்சம் சக்தி வாய்ந்ததாக இருக்கணும். நீங்கள் சாதாரண வீட்டில் பயன்படுத்துகிற கணினியை பயன்படுத்தி இந்த கிராஃபிக்ஸ் எடிட்டிங் அல்ல இமேஜ் எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் இதெல்லாம் செய்யலாம். அப்போ இதுக்காக சில சக்தி வாய்ந்த கணினிகள் தேவை. இப்படியான கணினிகளை ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம். சரிதானே? ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர். முதல் நான் சொன்னது வேறையா, சர்வர் கம்ப்யூட்டர்ன்றது ஒரு வலையமைப்பில் இருக்கக்கூடிய கணினிகளை கட்டுப்படுத்துறதுக்காக நாங்கள் பாவிக்கிற ஒரு கணினி. மேசை கணினி எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் சாதாரணமாக மேசையில வைத்து பயன்படுத்துகிற கணினி. அப்போ அதில் மானிட்டர் இருக்கும், அந்த சிஸ்டம் யூனிட் இருக்கும், மவுஸ் கீபோர்டு எல்லாம் இருக்கும், எல்லாம் தனித்தனி இருக்கு, நாங்கள் எல்லாத்தையும் உணர்ச்சி பயன்படுத்துவோம். இது மேசை கணினி என்று சொல்வது, டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், டெஸ்கில் வைக்கிறபடியா மேசை கணினி. அதே மாதிரி இப்படி சொல்லிவிடும் என்ன, ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர்னு சொல்லி, ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர், அதாவது எல்லாமே ஒன்றில் இருக்குன்னு அர்த்தம். தமிழில் இப்படி போடினம், எல்லாம் ஒன்றில் உள்ள கணினின்னு சொல்லி, அதாவது எல்லாம் ஒன்றில் இருக்கிற கணினி. என்ன எல்லாம் ஒன்றில்ண்டா? இப்போ டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் என்ன இருக்கும், மானிட்டர் தனியாக இருக்கும், சிஸ்டம் யூனிட் தனியாக இருக்கும், மவுஸ் தனியாக, கீபோர்ட் தனியாக, இப்படி எல்லாம் தனியாக தனியாக தான் இருக்கும். ஆனால் இந்த எல்லாம் ஒன்றில் உள்ள கணினி என்று சொன்னால் உங்களுக்கு சிஸ்டம் யூனிட் தனியாக இருக்காது, மானிட்டர் தனியாக இருக்காது, எல்லாம் சேர்ந்து ஒரு செட்டை, மவுஸ் கீபோர்ட் தனியாக தான் இருக்கணும். அது சில உள்ள கீபோர்ட் வந்து டச்சாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை, அதனால் மவுஸ் அதுவும் நீங்கள் தனியாக தான் வச்சுருக்கணும், அதுக்கு வேறு வழி இல்லை. ஆனால் இந்த சிஸ்டம் யூனிட் என்ன மானிட்டர் அண்ட் அந்த பிரிவு இல்லாமல் அந்த ஒரு மானிட்டர் மாதிரி இருக்கிற அமைப்பிலேயே சிஸ்டம் யூனிட்டும் உள்ளுக்கு இருக்கும். பார்த்துருப்பீங்க சில உள்ள பாடசாலைகள் இருக்கும், மிக இலகுவானது. என்ன உங்களுக்கு இல்லாட்டி சிஸ்டம் யூனிட்டை தனியாக எடுத்து கொண்டு போகணும், இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறேன்னா சிஸ்டம் யூனிட்டை தனியாக கொண்டு போவீங்க, அதே மாதிரி மானிட்டரை தனியாக கொண்டு போவீங்க. இங்கே அப்படி இல்லை, உண்டா தான் இருக்கு. அந்த படத்தை காட்டுற பாருங்க, இப்படித்தான் இருக்கும். ஸோ முதல் முதலாவது பாருங்க, முதலாவது படம் இது. இதுதான் சர்வர் கம்ப்யூட்டர்ஸ். இதில் ரெண்டு மூன்று படம் அதில் இருக்குது. கொஞ்சம் கணினிகளின் தோற்றமும் கொஞ்சம் சில உள்ள பெரிதாக இருக்கும். அதுக்காக எல்லா சர்வரும் மிகப்பெரியதாக இருக்கணும்னு இல்லை, மிகப்பெரிய அளவான சர்வரும் இருக்குது. உருவத்தில் மிகப்பெரிய சர்வரும் இருக்குது, உங்கள் அளவான சர்வர் கூட இருக்கலாம். ஆனால் பொதுவாக சிறிய அளவான கணினிகளும் சர்வராக பாவிக்கலாம். அது இந்த சக்தி வாய்ந்த தன்மையை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் சர்வராக முடிவு செய்வோம். இதில் பாருங்கள், ரெண்டாவதாக நாங்கள் இதில் காட்சிப்படுத்தி இருக்கிறது தான் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர். இதில் இந்த மவுஸ் மூவ் பண்ணிக்கு நீங்கள் பார்க்கலாம், இதுதான் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர். என்ன சிஸ்டம் யூனிட் இருக்குது பாருங்க, மானிட்டர் இருக்குது, மவுஸ் இருக்குது, கீபோர்ட் இருக்குது, எல்லாம் சேர்ந்தது மேசையில் வச்சு பாவிக்கிறது, இதுதான் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர். இதை பார்த்தீங்கன்னா இதுவும் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் மாதிரி தான் தோற்றம் இருக்கும். அங்கேயும் சிஸ்டம் யூனிட் இருக்கும், மானிட்டர் இருக்கும், எல்லாம் தனித்தனியாக தான் இருக்கும். ஆனால் இது நான் முதலே சொன்ன மாதிரி சில வினைத்திறனான வேலைகளை செய்கிறதுக்காக பாவிக்கும். பொதுவாக இந்த கிராஃபிக் டிசைன்ஸ் அப்படி செய்கிறதுக்கு பாவிக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னாலே அப்படியான ஒரு படம் தான் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு, ஒரு கிராஃபிக் டிசைனோ இல்லை வீடியோ எடிட்டிங்கோ அப்படி ஒன்று செய்கிற மாதிரி ஒன்று உள்ளுக்கு இருக்குது. ஸோ இது சக்தி வாய்ந்த கணினி, விலையும் கூடவாக இருக்கும். இதுதான் இப்போ நான் கடைசியாக சொன்னேன் இந்த ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர். இதில் இப்படி ஒரு மானிட்டர் தான் இருக்கும் பிள்ளைகள், அந்த மானிட்டர் கொஞ்சம் அகலமாயும் இருக்கும் பொதுவாக, அதன் கீழ்ப்பக்கம். ஏன்னா அதில் தான் அந்த
வழமையா இந்த சிஸ்டம் யூனிட்டுக்கு இருக்கக்கூடிய சிபியூஓ அல்லது ரெம்மோ அதெல்லாம் இதுக்குள்ள இருக்கும். ஸோ ஒப்பிட்ட அளவில் கொஞ்சம் பெரிதாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர், சரியா? ஸோ இதெல்லாம் என்ன, நிலையாக ஒரு இடத்தை வச்சு பாவிக்கிற கணனிகள். இதை நீங்கள் வேறு வேறு இடங்களுக்கு மூவ் பண்ணலாம், ஆனால் கொண்டு போய் கொண்டு வரன்ற வகைக்கு இது வராது, சரியா? நிச்சயமான இடத்தில் வைத்து பயன்படுத்தப்படும் கணினிகள் என்ற வகையில் இதை பார்க்குறோம், சரிதானே? ஸோ சேவையக கணினி, பணிநிலைய கணினி, மேசை கணினி எல்லாம் ஒன்றில் உள்ள கணினி. எல்லாம் ஒன்றில் என்றால் சிஸ்டம் யூனிட் மானிட்டர் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லாமே ஒன்றில் இருக்கு. ஓகே, ரைட். அடுத்ததாக பார்ப்போம் இந்த கொண்டு போய் கொண்டு வர கணினிகளை பற்றி. செல்லிடத்தில் பயன்படுத்தப்படும் கணினிகள், இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். மடிக்கணினிகள், லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸையும் பொதுவாக நாங்கள் கொண்டு போய் கொண்டு வரணாங்கள். ஆனால் பொதுவாக லேப்டாப் என்று வரைக்கும் நாங்கள் அதை, நீங்கள் ஒரு பேர் கேள்விப்பட்டீங்கன்னு, மொபைல் டிவைசஸ்ன்னு சொல்றது, மொபைல் டிவைசஸ்ன்னு கேள்விப்பட்டீங்களா? செல்லிட சாதனங்கள், செல்லிட சாதனங்கள் என்ற பெயருக்குள்ள பொதுவாக டேப்லெட்டும் அதே போல ஸ்மார்ட் போனும் தான் வரும். நாங்கள் லேப்டாப்பை பொதுவாக சொல்கிறே இல்லை, ஆனால் இதில் செல்லிடத்தில் பயன்படுத்தப்படும் கணினிகள் என்றவர் ஹெடிங் போட்டதால் கொண்டு போய் கொண்டு வரக்கூடிய கணினிகள் என்ற முறையில் நாங்கள் மடிக்கணினியும் எடுத்துக்கொள்வோம், ரைட்? லேப்டாப் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீட்டில் இருந்து நாங்கள் அலுவலகத்துக்கு கொண்டு போகலாம், அல்லது வேறு இடத்துக்கு கொண்டு போகலாம், இலகுவியில் நாங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம். அதே மாதிரி கையேட்டு கணினிகள், டேப்லெட் கம்ப்யூட்டர்ஸ், சரிதான்? டேப்லெட் கேள்விப்பட்டிருப்பீங்க, டேப் என்று சொல்லுவோம் என்ன? ஸோ எல்லாருக்குமே தெரியும் டேப்பும் ஒரு செல்லிடம். இந்த வரை பட்டிகை கணினி அல்லது நோட்புக் கம்ப்யூட்டர்னு சொல்லினோம், இது கொஞ்சம் இந்த பேரில் சில குழப்பங்கள் இருக்கு. என்னென்னா, பொதுவாக லேப்டாப் கம்ப்யூட்டரை தான் நாங்கள் நோட்புக் கம்ப்யூட்டர்னு சொல்கிறது. ஆனால் சில வழியில் ஒரு என்ன, சில வழியில் சில ஒரு ஒரு விவாதத்தன்மை இருக்குது. சில பேர் சொல்லுவினம் பெரிய லேப்டாப்பில் கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தால் அது லேப்டாப், அதே அந்த சைஸ் கொஞ்சம் சிறிதாக இருந்தால் நோட்புக்குன்னு சொல்லி நான் புத்தகத்தில் இருக்கிறபடியாக நோட்புக்கையும் லேப்டாப்பையும் தனித்தனியாக உங்களுக்கு தந்திருக்கிறேன். மற்றும்படி லேப்டாப் தான் நோட்புக்கும், சரி? நோட்புக்ன்றது லேப்டாப்புக்கு நாங்கள் இன்னொரு வழங்குற இன்னொரு பேர். அதுக்காக சிறிதாக இருந்தால் தான் நோட்புக்குன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை, பொதுவாக இரண்டும் ஒன்று தான், ரைட்? இறுதியாக சூட்டிகை தொலைபேசி, எல்லாருக்குமே தெரியும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ரைட்? அப்போ இதெல்லாம் கணினிகள். என்ன இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ன்றது நீங்கள் யோசிக்கக்கூடாது, இது தொலைபேசி ஒரு கணினியாக வராதுன்னு சொல்லி எல்லாத்திலையும் கணினி தொடர்பான வேலைகளை எங்களால் செய்ய முடியும். ஸோ ஸ்மார்ட் ஃபோனும் ஒரு கணினி. ஓகே, ஸோ இதில் நான் காட்சிப்படுத்திருக்கிற பிக்சர்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருக்குமே முதலாவது படம் தெளிவாக தெரியும், இது லேப்டாப் மடிக்கணினி. இரண்டாவது இதைத்தான் நான் சொன்னேன், நோட்புக்குன்னு சொன்னேன். லேப்டாப் மாதிரி இருக்கும், ஒப்பிட்ட அளவில் உருவம் கொஞ்சம் சிறிதாக இருக்கலாம். ஸோ இதை நோட்புக்குன்னு சொல்லலாம். இது டேப்லெட், டேப்லெட்டும் பார்த்துருப்பீங்க என்ன, பொதுவாக டேப்லெட், இது ஸ்மார்ட் ஃபோன். ஓகேயா? ஸோ இந்த நான்கும் செல்லிடத்தில் பயன்படுத்தப்படும் கணினிகளாக இருக்கு. ஏன் நாங்கள் இதெல்லாம் பார்க்குறோம்டா, நீங்கள் ஒரு கணினியை வாங்க போறீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நாங்கள் வீட்டில் ஒரு இடத்த நிலையாக வச்சு பாவிக்கிற கணினி எங்களுக்கு வேணுமா, அல்லது இப்படி கொண்டு போய் கொண்டு வர்ற, உதாரணத்துக்கு நான் ஒரு தொழில் செய்கிற நபரன் எடுத்துக்கொண்டா, நான் சொல்ல யோசிக்கலாம், நான் வீட்டிலேயும் இதை வச்சு பாவிக்க வேண்டியிருக்கும், தொழில் ஸ்தானத்திலேயும் நான் பாவிக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்போ நான் யோசிக்கலாம், இப்போ செல்லிட தொடர்பான கணினி ஒன்று வாங்கினா எனக்கு நல்லது, லேப்டாப்போ அல்லது டேப்லெட்டோ வாங்கினா நல்லதுன்னு நான் யோசிக்கலாம். அல்லது நீங்கள் இப்போ ஒரு மாணவனோட முறையில் சில யோசிக்க, நீ யோசிப்பீங்க, நாங்கள் வீட்டில் வச்சு தானே படிக்க போகிறோம், ஸோ வீட்டில் நிலையாக வச்சு என் வீட்டில் பல அங்கத்தவர்கள் இருப்பீங்க, ஸோ எல்லாரும் வச்சு படிக்கக்கூடிய மாதிரி நாங்கள் வாங்குவோம். ஸோ உங்களுக்கு வேறு ஒரு ஐடியா வரும், இப்போ ஏன் இந்த வகைகள் படிக்கிறோம்ன்றது உங்களுக்கு விளங்கும். ஓகே, ஸோ அடுத்ததான் பார்ப்போம் ஓகே அடுத்த பார்ப்போம் இந்த கணினியின் புறச்சாதனங்கள். கணினி புறச்சாதனங்கள் சொல்லுவோம். என்ன கணினி புறச்சாதனங்கள் என்றால், உங்களுக்கு கணினியில் நீங்கள் தொடுக்கக்கூடிய உள்ளீட்டு சேமிப்பு வெளியீட்டு சாதனங்களை நாங்கள் கணினி புறச்சாதனங்கள் என்று சொல்லுவோம். இதுதானே ஒரு கணினியோட தொடுக்கக்கூடிய உள்ளீட்டு சாதனங்கள், அதே போல சேமிப்பு சாதனங்களை தான் நாங்கள் தேக்க சாதனங்கள் என்று சொல்லுவோம். அதே போல வெளியீட்டு சாதனங்கள், இந்த பேர்கள் எல்லாம் உங்களுக்கு புதிதில்லை பிள்ளையில் ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்க, ரைட்? நீங்கள் படித்ததைத்தான் நாங்கள் திருப்பி படிக்கிறோம். ஏற்கனவே இது நினைக்கிறோம் தரம் 8 அல்லது 7 எல்லாம் இதை பற்றி படிச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே ஏன் படிக்க வேண்டியிருக்குன்னா, நாங்கள் கணினியை கொள்ளனவு செய்யறதோட பார்த்து தான் படிக்கிறோம்.
அப்போ கட்டாயமாக இந்த விடயங்கள் எங்களுக்கு தெரியும். சரி, அப்போ தரவை உள்ளீடு செய்கிற சாதனங்களை தான் உள்ளீட்டு சாதனங்கள்னு சொல்றாங்களே, நம்ம மவுஸ் கீபோர்ட் இப்படியானது உள்ளீட்டு சாதனங்கள். சேமிப்பு சாதனங்கள் என்ன, உங்களோட கணினிக்குள்ள தகவல்களை சேமித்து வைக்கிறது, என்ன சிடி டிவிடி ஹார்ட் டிஸ்க் இப்படியானது. வெளியீட்டு சாதனங்கள் என்ன, உங்களோட கணினியில இருந்து தகவல்களை எங்களுக்கு வெளியீடாக தரக்கூடிய சாதனங்கள், மானிட்டர் ஸ்பீக்கர் பிரிண்டர் இப்படியான சாதனங்கள் எல்லாம் வெளியீட்டு சாதனங்கள். இது எல்லாவற்றையும் நாங்கள் புறச்சாதனங்கள் என்று சொல்லுவோம். ஓகே ரைட். இல்லை பிறகு உங்களோட பாடப்புத்தகத்தில் இருக்கிற இந்த விடயத்தை நான் அப்படியே தந்திருக்கிறேன். சில உதாரணங்கள் அவர்கள் இப்படி காட்சிப்படுத்தியிருக்கிறோம், அப்ப நான் புதிதாக உதாரணத்தை எடுக்கல, அதையே காட்சிப்படுத்துறேன். நுணுக்கு பெண்ணி மைக், மைக்ரோஃபோன் உள்ளிட்டு சாதனமா வெளியீட்டு சாதனமா, நீங்க எல்லாரும் ஏற்கனவே படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நுணுக்கு பெண்ணி உள்ளிட்டு சாதனமா வெளியீட்டு சாதனமா? வெளியீட்டு சாதனம். சரியா அவர் சொல்றது நுணுக்கு பண்ணி வெளியீட்டு சாதனமா இல்ல, என்ன செய்யும், என்ன என்ன சாதனம் இல்ல சார், உள்ளீட்டு சாதனம். நுணுக்கு பண்ணி உள்ளீட்டு சாதனம் போய் நுணுக்கு பண்ணி என்ன செய்யுது பாருங்க, நுணுக்கு பண்ணி என்ன செய்யுது, உங்களோட மைக்கா, மைக் உங்களோட மைக் என்ன செய்யுது பாருங்க. நான் கூடி மைக்ரோஃபோன் மூலமா தான் கதைச்சு கொண்டது, என்னுடைய மைக்ரோஃபோன் என்ன செய்யுது, நான் கதைக்கிற விடயங்களை என்னுடைய கணினிக்கு அனுப்பி கணினி ஊடாக உங்களுக்கு எடுத்துட்டு வருது. அப்ப இந்த மைக்ரோஃபோன் மூலமா தான் என்னுடைய வாய்ஸ் கணினிக்குள்ள போகுது. ஸோ இது உள்ளிட்டு சாதனம். அதே போல அச்சுப்பொறி நான் கொஞ்சம் சொன்னான் என்ன, வெளியீட்டு சாதனம். சாவி பலகை என்ன, உள்ளிட்டு சாதனம். வன்பட்டு ஹார்ட் டிஸ்க், தேக்கச்சாதனம். தேக்கச்சாதனம் சேமிப்பு சாதனம், ரைட். சேமிப்பு சாதனம் தேக்கச்சாதனம்னு நீங்க சொல்லலாம். அதே மாதிரி தெரிவிப்பி மானிட்டர் வெளியீட்டு சாதனம். சிடி ஒளியியல் வட்டு என்று போட்டிருக்கு, சிடி சேமிப்பு சாதனம், ரைட். அதே மாதிரி மவுஸ் உள்ளிட்டு சாதனம், ஸ்பீக்கர் வெளியீட்டு சாதனம். ஸோ இப்படி பல சாதனங்கள் எங்கள்கிட்ட இருக்கு. அதே மாதிரி பளிச்சிட்டு இயக்கி என்று இருக்குது, பென் டிரைவ் என்ன ஃபிளாஷ் டிரைவ், அதுவும் தேக்க சாதனம். ஓகே. இப்ப இந்த படத்தை பாருங்க, இதுவும் உங்களோட பாடப்புத்தகத்தில் இருக்கிறதான் காட்சிப்படுத்தியிருக்கேன். இதுல உள்ளிட்டு சாதனம் என்றும் வெளியீட்டு சாதனம் என்றும் தேக்க சாதனம் என்றும் வகைப்படுத்தியிருக்கணும். அதுல உள்ளிட்டு சாதனத்துல பாத்தீங்கன்னா சாவி பலகை இருக்குது, சுட்டி இருக்குது, நுணுக்கு பண்ணி இருக்குது. அதாவது சாவி பலகை கீபோர்ட், சுட்டி மவுஸ், நுணுக்கு பண்ணி மைக்ரோஃபோன். வரிவிளைவு சாதனத்தை பார்த்தீங்கன்னா தெரிவிப்பு இருக்குது, அச்சுப்பொறி இருக்குது, ஒலிப்பான் இருக்குது. அதே போல தேக்க சாதனத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் ஹார்ட் டிஸ்க் இருக்குது, ஆப்டிக்கல்ஸ் டிஸ்க் டிவைஸ் என்று சொல்கிறது, என்ன சிடி வரலாம் டிவிடி வரலாம். அதே மாதிரி பென் டிரைவ் இருக்குது, காந்த நாடா மேக்னெட்டிக் டேப்பர்னு ஒன்று படிச்சிருப்பீங்க, காந்த நாடா அதுவும் தேக்க சாதனம். ஆனால் இந்த தொடு திரையை பாருங்கள் பிள்ளைகள், ஏன் தொடு திரை இப்படி காட்டியிருக்கு, தொடு திரை ஏன் இவ்வாறு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு? அது உள்ளீட்டு சாதனமாகவும் வேலை செய்யும், வெளியீட்டு சாதனமாகவும். எஸ், தொடு திரை வந்து உள்ளீட்டு சாதனமாகவும் தொழிற்படக்கூடியது, வெளியீட்டு சாதனமாகவும் தொழிற்படக்கூடியது. உங்களோட ஸ்மார்ட் போனின் தொடு திரையை பாருங்க, உங்களோட ஸ்மார்ட் போனின் டச் ஸ்கிரீனை பாருங்க. ஸோ அதில் நீங்கள் தரவுகளை உள்ளீடு செய்ய முடியும். என்ன இப்போ நான் ஒரு ஆளுக்கு கோல் பண்ண போகிறேன்னா அந்த தொடுதிரியை தான் பாவிக்கணும், பாவிச்சு நம்பரை டயல் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்த என்ன நடக்குது, உள்ளீடு நடக்குது. அதே நேரம் எனக்கு என்ன அதில் இருந்து வார விடயங்களும் எனக்கு தெரியுது. பாருங்க இப்போ ஒரு ஆள் எனக்கு கோல் பண்ணுறாருன்னா அந்த ஸ்க்ரீனில் தான் நான் பார்க்குறேன் அந்த கோல் வாரம், அல்லது என்னுடைய என்ன ஃபோனில் இருக்கக்கூடிய பிக்சர் ஒன்று பார்க்க போகிறேன், இமேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன்டா அந்த ஸ்க்ரீனில் தான் பார்க்குறேன். ஸோ அந்த இமேஜை நான் ஓப்பன் பண்ணி பார்க்க அந்த ஸ்க்ரீன் வெளியீட்டு சாதனம் மாதிரி தொழிற்படுது. அதே நான் முதல் கோல் எடுக்க நம்பர் டயல் பண்ணிக்க உள்ளீட்டு சாதனம் மாதிரி தொழிற்படுது. ஸோ தொடுதிரைன்றது உள்ளீடாகவும் வரும், வெளியீடாகவும் வரும். ஆனால் தெரிவிப்பு என்று சொல்லிக்க பாருங்க, இல்லை மொனிட்டர் என்று தனியே சொல்லிக்க நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா மொனிட்டர் என்று சொல்லிட்டு இது உள்ளீடும் வெளியிடும் மட்டும், மொனிட்டர் என்றால் சாதாரணமாக நாங்கள் வெளியீட்டுக்கு மட்டும் பாய்ப்போம், ரைட். தொடுதிரை என்று வந்தா இப்போ உங்களுக்கு தெரியும் டச் ஸ்கிரீன் தான் பிள்ளை மானிட்டர் மாதிரி தொழிற்படுது, ஆனால் டச் ஸ்கிரீன் என்று வந்துட்டு சொன்னால் அது உள்ளீடாகவும் இருக்கும் வெளியீடாகவும் இருக்கும்.
clear ஆயிது right அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் இன்னொரு மிக முக்கியமான விடயம் இந்த இடத்துல தான் நாங்க உண்மையாக எங்க பாடமே ஆரம்பிக்குது இதுவரையில நாங்க படிச்சது இந்த பாடத்துக்குரிய ஒரு ஆரம்பம் தான் அதுக்காக நாங்க இப்ப படிச்சது எங்க பாடத்துக்கு தேவை இல்லைன்னு நான் சொல்லல இந்த அழகுக்கு தேவை இல்லைன்னு சொல்லல தேவைதான் ஆனால் இதுல இரண்டு வார விடயங்கள் தான் முக்கியமான இந்த பாடத்தின் தலைப்போட கூடி இவைதான் மிக நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்கு ரைட் விவரக்கூற்று இங்கிலீஷ்ல ஸ்பெசிபிகேஷன் சொல்றது விவரக்கூற்று ஸ்பெசிபிகேஷன் சொல்லும் என்னன்னு சொன்னா இப்ப நீங்கள் ஏதோ ஒரு விடயத்தை கொள்ளணும் செய்யக்க அது என்ன வாயம் இருக்கணும் நீங்கள் ஏதோ ஒரு பொருளை கொள்ளணும் செய்யக்க அந்த பொருள் தொடர்பான சில பண்புகள் சில இயல்புகளை நீங்கள் கருத்தில் எடுப்பீங்க அந்த இயல்புகளை தான் இப்ப ஒரு இயல்பு இருக்காது பல இயல்புகளை எடுப்பீங்க அந்த இயல்புகள் தான் இந்த விவரக்கூற்றுகள் என்று சொல்லப்படும் ரைட் ஏதாவது ஒரு பொருளை கொள்ளணும் செய்ய போறீங்க அந்த பொருள் தொடர்பான சில இயல்புகள் இப்ப உதாரணத்தை சொல்றதா இருந்தா நீங்க ஏதோ ஒன்று எடுக்க போறீங்க இப்போ பிஸ்கட் கொள்ளணும் செய்ய போறீங்கன்னா அந்த பிஸ்கட் சம்மந்தமான சில இயல்புகளை பார்ப்பீங்க என்ன உதாரணத்துக்கு விலை பார்ப்பீங்க ஏற்றுக்கொள்றீங்க அந்த விலையை பார்ப்பீங்க அல்லது அதனுடைய என்ன சுவையை பார்க்கலாம் சிலோட அதை அளவை பார்ப்பீங்க சில பேர் அந்த பிஸ்கட்டின் சைஸை பார்ப்பீங்க சிறிதா இருக்கு சில பேருக்கு பிடிக்கும் பெரிதா இருக்கு பிடிக்கும் மீன் வீட்டில் சிலோட சின்னாக்கள் சாப்பிட்றதா இருக்கலாம் பெரியாக்கள் சாப்பிட்றதா இருக்கலாம் அல்லது நீங்கள் கொண்டு போறதா இருக்கும் வேறு இடங்களுக்கு அளவை பார்ப்பீங்க பிஸ்கட்டின் சைஸ் ஸோ இந்த விடயங்கள் தான் விவரக்கூற்றுன்னு சொல்ற ஸ்பெசிபிகேஷன் பிஸ்கட்டினுடைய விவரக்கூற்று இதே மாதிரி உங்களோட புத்தகத்தில் இருக்கிற நான் அந்த உதாரணத்தை எடுத்துருக்கேன் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக விளங்கும் நீங்கள் ஒரு இப்போ புதிய வருடம் ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் உங்களுடைய அப்பியாச கோப்பிகள் அதாவது எக்ஸசைஸ் புக்ஸ் கொள்ளணும் செய்யணும் ஸோ அப்பியாச கோப்பிகளை கொள்ளணும் செய்ய போனீங்கன்றா அந்த அப்பியாச கோப்பிகள் தொடர்பாக சில பண்புகள் சில இயல்புகளை நீங்கள் பரிசோதிப்பீங்க வீட்டில் அப்பாட்டியோ அம்மாட்டியோ அல்லது நீங்களாகவோ கடைக்கு போய்க்கேன்னா நீங்கள் சில விடயத்தை சொல்லுவீங்க சில விடயத்தை பார்ப்பீங்க இந்த விடயங்கள் தான் விவரக்கூற்று இப்போ பாருங்க ஒரு அப்பியாச கொப்பிகள் தொடர்பாக கொப்பி தொடர்பாக என்ன பார்க்கலாம் என்று ஸோ விவரக்கூற்றா என்ன ஒரு பொருள் தொடர்பான பொது இயல்புகளை வெளிக்காட்டும் ஒரு தரவு தொகுப்பு இதுவாக சிம்பிளாக இப்படி யோசிங்க ஒரு பொருள் தொடர்பான இயல்புகள் தான் விவரக்கூற்று பாருங்க ஒரு பயிற்சி புத்தகத்தின் அடிப்படை விவரக்கூற்றுகள் இல்லை பயிற்சி புத்தகம் என்று சொல்ல உங்களுடைய அப்பியாச கொப்பின்னு எடுத்துக்கொள்ளுங்க ஸோ நீளம் பார்ப்பீங்கள் இப்போ நீங்கள் வீட்டில் கடைக்கு போய் வாங்க போறீங்கன்றா நீங்கள் சொல்றீங்கன்னு என்ன ஏ ஃபோர் சைஸில் இருக்கணும் அல்லது பி ஃபைவ் ஆயிருக்கணும் ஏ ஃபைவ் ஆயிருக்கணும் இப்படி சைஸ் சொல்லுவீங்கன்னு சின்ன ஆயிருக்கணும் பெருசாக இருக்கணும் நீளம் அது இல்லை மில்லி மீட்டர்லாம் போட்டிருக்கு நீளம் அகலம் பார்க்குறீங்களா இல்லையா கட்டமாக பார்க்குறீங்க பாருங்க நீங்கள் வடிவாக இருக்கின்றதுக்காக பெரிய கொப்பி சிஆர் புக் மாதிரி எல்லா கொப்பியும் நீங்கள் வாங்குறீங்களே அதே மாதிரி பக்கங்களின் எண்ணிக்கையை பார்க்குறீங்க பாருங்க 40 பேஜஸ் இருக்கணுமா 80 பேஜஸ் இருக்கணுமா 200 பேஜஸ் இருக்கணுமா பார்க்குறீங்க ஒரு தாளின தடிப்பு என்ன தடிப்பாக இருக்கணுமா மெல்லிதாக இருக்கணுமா நீங்கள் பார்க்குறீங்க கொஞ்சம் உங்களுக்கு நுணுக்கம் கொஞ்சம் விடயம் விளங்கி இருந்தால் அதை அந்த எத்தனை கிராம்ஸ் எத்தனை ஜிஎஸ்எம்னு சொல்லிடணும் 70 ஜிஎஸ்எம்ஓ 80 ஜிஎஸ்எம்ஓ 100 ஜிஎஸ்எம்ஓ தடிப்பு இருக்குது ஸோ தடிப்பை பார்ப்பீங்க சில வழியில் சில என்ன கொப்பிகள் கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தடிப்பாக இருந்தால் நல்லன்னு யோசிச்சிங்கன்னா ஒரு ஜிஎஸ்எம் கூட உள்ளது வாங்குவீங்க ஸோ கடையில் இருக்கின்றதுக்காக நாங்கள் வாங்கி கொண்டு வர மாட்டோம் பாருங்கள் அதே மாதிரி வகை இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னு என்ன ஒற்றை ரூலா சதுர ரூலா இப்படி எல்லாம் சொல்கிறீங்கன்னு ஸோ அதெல்லாம் பார்க்குறீங்க பாருங்க இதுதான் விவரக்கூற்று ஒரு அப்பியாச கொப்பிக்கு நீங்கள் என்னென்ன பொதுவான இயல்புகள் என்றதை நீங்கள் எழுதுறீங்களோ அது விவரக்கூற்று அப்போ வீட்டு ஒரு அப்பாவோ அம்மாவோ அப்பியாச கொப்பி வாங்கி வர போயினமுன்னா நீங்கள் இப்படி விடயங்கள் எழுதி கொடுப்பீங்க ரைட் நீங்கள் இப்படி மில்லி மீட்டரில் எழுதாட்டி நீங்கள் சொல்லுவீங்க என்ன சிஆர் புக்கில் வாங்குங்கோ அல்ல ஏ ஃபைவ் சைஸில் வாங்குங்கோ சொல்லுவீங்க அல்லது உங்களுக்கு ஜிஎஸ்எம் தெரியாட்டின்னு சொல்லுவீங்க கொஞ்சம் தடிப்பாக இருக்கிறத வாங்கி கொண்டு வாங்கோ நாங்கள் இங்கே என்ன அந்த தொழில்நுட்ப ரீதியான சொற்களை பாவிக்கிறோம் என்ன 60 ஜிஎஸ்எம் வந்து பாவிக்கிறீங்க இல்லைங்களா ஸோ இப்படி இப்போ நாங்கள் யோசிக்க கூடாது ஏன் நாங்கள் ஒரு அப்பியாச கொப்பிக்கு விவரக்கூற்று எடுக்கிறோம் நாங்கள் கணினி தொடர்பாக தானே படிக்கிறோம் என்று இது ஒரு பொருள் எப்படி அப்பியாச புத்தகம் ஒன்றுக்கு விவரக்கூற்று இருக்கோ அதே மாதிரி கணினிக்கும் இருக்கும் ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இருக்கும் நீங்கள் வீட வாங்குற என்ன ஃப்ரிட்ஜுக்கும் இருக்கும் டிவிக்கும் இருக்கும் எல்லாத்துக்கும் இருக்கும் அது இலத்திரணியல் சாதனமாக இருக்கணுமென்ற தேவையில்லை எல்லா சாதனத்துக்கும் இப்படி ஒரு விவரக்கூற்றை மையப்படுத்தித்தான் நீங்கள் வாங்கணும் உண்மையாக இந்த விவரக்கூற்று என்னத்துக்காக வருதுன்னா உங்களோட தேவையை மையப்படுத்தித்தான் இந்த விவரக்கூற்றை அமைக்கணும் யோசி பாருங்க இதில் இவருக்கு தனி கோடு உள்ளதுன்னு சொல்லி வகையை போடுறாருன்னா அவருக்கு அப்படி ஒரு தேவை வந்திருக்கு
அல்ல 40 பக்கம் காணும்னு சொல்றாருன்னா அவருடைய தேவை. இப்ப உங்களுக்கு இப்ப யோசி பாருங்க, இப்ப இதே கோப்பி ஒரு ஆளுக்கு தேவைப்பட்ட மாதிரி இன்னொரு ஆளுக்கு தேவைப்பட்டிருக்காங்க. இப்ப வீட்டுல நீங்க மூன்று அங்கத்தவர்கள் இருக்கிறீங்க, மூன்று பேரும் பாடசாலை போறீங்க. இப்ப உங்களுக்கு இப்படி ஒரு அப்பியாச கோப்பிக்குரிய விவரம் கூட்டு வேணுமெண்டா அம்மாட்ட கொடுப்பீங்க. இதுக்காக அம்மா மூன்று பேருக்கும் இப்படி வாங்கி வர இயலுமா? நிச்சயமா இல்லை. ஏன்? உங்களுக்குரிய தேவை வித்தியாசம், அண்ணாக்குரிய தேவை வித்தியாசம், அக்காவோ தம்பிக்குரிய தேவை வித்தியாசம். ஸோ கட்டாயமாக அந்த தேவையின் அடிப்படையில் தான் நாங்கள் விவரக்கூட்டை தயாரிக்கிறோம். இதே மாதிரி இப்போ கொஞ்சம் யோசிப்பாருங்க, இதே மாதிரி கணினியை கொள்வனை செய்ய உங்களுடைய தேவை வித்தியாசம், என்னுடைய தேவை வித்தியாசம், எக்ஸ்ட நபரின் தேவை வித்தியாசம். அப்போ நீங்களும் நானும் எக்ஸும் ஒரே மாதிரி கணினியை வாங்கலாதே. ஏன்னா உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பார்க்கணும், அதை நாங்கள் அப்புறம் பார்ப்போம் எப்படி விவரம் கூட்டு கணினிக்கு போடுறேன்னு சொல்லி. இப்போ நாங்கள் எங்களை பரிச்சயமானதை பார்த்துக்கொண்டிருக்கோம், அப்புறம் கணினிக்கு போவோம். சரி, அடுத்ததாக இதெல்லாம் கூட பாட புத்தகத்தில் இருக்கிற அதே உதாரணத்தை எடுக்கணும்னா மிக இலகுவான உதாரணம், உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றதுக்காக அதே எடுத்துக்கொள்றேன். அடுத்ததை பாருங்க பிள்ள, இப்படி இப்போ நாங்கள் முதல் பார்த்தோம் ஒரு விவரக்கூட்டு. இப்போ ரெண்டு வித்தியாசமான விவரக்கூட்டு தந்திருக்கு. ஒன்று இந்த கணித பயிற்சி புத்தகத்தின் விவரக்கூற்று, உங்களோட ஒரு மேத்ஸுக்குரிய நீங்கள் மேத்ஸ் செய்கிற ஒரு கொப்பியின் விவரக்கூட்டு தெரியணும். பாருங்கள், நீளம் தரப்பட்டிருக்கு, அகலம் தரப்பட்டிருக்கு, பக்கங்களின் எண்ணிக்கை தெரியணும், வகை தெரியணும், சதுரக்கோடு, அதே மாதிரி தாளின்ற தடிப்பு 60 GS. ஸோ மேத்ஸுக்குன்னா உங்களுக்கு தெரியும் சதுரக்கோடை தான் இருக்கும். அப்போ மேத்ஸ் செய்கிறதா இருந்தால் நீங்கள் கிட்டத்தட்ட இப்படி ஒரு விவரக்கூட்டு பக்கங்களின் எண்ணிக்கையை மாற்றலாம், அது நபருக்கு நபர் வித்தியாசப்படும், மற்றபடி நீளம் அகலமும் சில வித்தியாசப்படும். உங்களுக்கு பெரிதாக வேணுமெண்டா நீங்கள் இதை, ஆனால் சதுரக்கோடு கட்டாயமாக வேணும் மேட்ச் செய்கிறதுண்டா. அதே மாதிரி பாருங்க, சித்திரம் நீங்கள் ட்ராயிங் புக் சொல்லுவீங்க, ட்ராயிங் புக், ஸோ ட்ராயிங் புக்குக்கு நீங்கள் விரக்கூட்டு போடைக்க மேட்ச்சுக்கு போட்டு அதே விரக்கூட்டை போடையலா. ஏன் ட்ராயிங் புக்கண்டா உங்களுக்கு தெரியும் அகலம் நீளம் எல்லாம் கூடி இருக்கணும். இங்கே பாருங்க, இங்கே நீளம் 300 mm இருக்குது, அகலம் 210. ஸோ அதை விட கூட பக்கங்களின் எண்ணிக்கை பிரச்சனை இல்லை, அதை நீங்கள் தீர்மானிக்கலாம். ஏன்னா கூட வேணுமா குறைய வேணுமா அது பிரச்சனை இல்லை. தாளின் தடிப்பு கொஞ்சம் என் ட்ராயிங் அண்டே கொஞ்சம் தடிப்பாக இருந்தால் தான் இலகுவாக இருக்குது. சிலவில் நாங்கள் என்ன பெயிண்டிங் எல்லாம் செய்வோம், சிலவில் நாங்களை பெயிண்ட் எல்லாம் ஊறிடும். ஸோ கொஞ்சம் தடிப்பாக இருக்குன்னு நல்லது. அதே மாதிரி அது இந்த டைப் வந்து அங்கே ரூல் ஒன்றும் இருக்கக்கூடாது. ட்ராயிங் புக்கில் உங்களுக்கு தெரியும் ரூல்ஸ் இருக்கக்கூடாது, இல்லைங்களா? அப்போ இப்போ மூன்று பேர் வீட்டில் இருக்கிறீங்க, மூன்று பேருக்கு மூன்று தேவை, ஒரு ஆளுக்கு சாதாரண ஒரு தேவை என்ன, இப்படி ஒரு கோப்பிக்கு அப்பாட்ட சொல்லிவிடுவீங்க. மேத்ஸ் தேவை இன்னொரு ஆளுக்கு அண்ணாக்கு, ஸோ மேத்ஸ் அவர் இப்படி ஒரு விடயத்தை சொல்லியுள்ளார். என்ன உங்களோட தம்பிக்கு இன்னொரு தேவை இருந்தது, அவர் சித்திரம் வரைகிறவர், ஸோ அவர் இப்படி சொல்லுவார். ஸோ மூன்று யூசருக்கு மூன்று விதமான தேவை இருந்தது, எனவே மூன்று விதமாக விவரக்கூட்டு. எல்லாருமே அப்பியாச கொப்பிக்கு தான் விவரக்கூட்டு போட்டுருக்கீங்க, ரைட்? ஆனால் வித்தியாசமாக இருக்கு, சரியா பிள்ளை? ஸோ விவரக்கூட்டா என்ன, ஒரு பொருள் தொடர்பான இயல்புகளை, ரைட், அதை இந்த பண்புகளை நாங்கள் ஒரு பட்டியல் மாதிரி வெளிப்படுத்துறது தான் விவரக்கூட்டுகள். இது நீங்கள் எந்த பொருளுக்கும் நீங்கள் இப்படி உருவாக்கலாம். சரி, அப்போ நாங்கள் இனி பார்க்க போகிறோம் என்னென்னா, ஒரு கணினிக்கு விவரக்கூட்டு எப்படி உருவாக்குறது, கணினி உண்ட கொள்ளன செய்ய போகிறமாக இருந்தால் எப்படி விவரக்கூட்டுகளை உருவாக்கலாம். ஏன் அங்கேயும் கட்டாயமாக எங்களுக்கு சில விடயங்களை, இப்போ நீங்கள் பக்கங்களின் எண்ணிக்கை பார்த்தீங்க, நீளம் பார்த்தீங்க, அகலம் பார்த்தீங்க, நாங்கள் அங்கே அப்படி பார்க்கலாம். சங்கம் ஏதோ நாங்கள் வித்தியாசமான சில விடயங்களை வச்சுக்கொண்டு தான் பார்க்கலாம். ஸோ இந்த விடயங்களை நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். வெண்டைக்கு படித்த விடயங்கள் முக்கியமானது என்ன, நாங்கள் ஒரு புது வகுப்பு வந்திருக்கிறோம். தர மும்பலின் எல்லா பாடங்களும் சிறிய சிறிய பாடங்கள், எட்டில் எப்படி சிறிய பாடமோ அதே மாதிரி தான், பெரிய பாடங்கள் இல்லை. ஸோ நாங்கள் தாராளமாக ஆறுதலாக போகலாம். ஆனால் நாங்கள் ஆறுதலாக என்ன டைம் எடுத்து மெதுவாக போகிறோம்னா அதுக்கு பிரயோசனம் இருக்கணும், அண்டண்டு படிக்கிறத உடனுடனே படிச்சுக்கணும், ரைட்? ஸோ அடுத்த வார வகுப்பில் இன்றைக்கு படித்த விடயங்களில் சில வினாக்களை கேட்டு தெளிவுபடுத்திட்டு தான் போகும், சரி? ஸோ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இந்த அளவில் இன்றைக்கு நிறுத்திக்கொள்வோம், அடுத்த வகுப்பில் சந்திப்போம். ஓகே, நன்றி. தேங்க்யூ சார்.